வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரவீன் பண்ணீர். இப்ப நீங்க பாண்டிச்சேரிக்கு ஒரு டூர் வந்தீங்கன்னா இங்க கோயில், சர்ச், ரெசார்ட், ரெஸ்டாரண்ட், கெஸ்ட் ஹவுஸ், கிளப், பப் இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்க போவீங்க. அப்போ இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்க போகும்போது ஒரு குறிப்பிட்ட நபரோட போட்டோவோ இல்ல அந்த குறிப்பிட்ட நபர் சொன்ன ஒரு வாசகத்தையோ நீங்க நோட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயில இருக்க சாமியோட சிலைய பிரிண்ட் போட்டு வித்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நபரோட போட்டோவையும் பிரிண்ட் பண்ணி வித்துருப்பாங்க. அப்படி அது போட்டோ இல்லைனா கூட அவரோட ஃபேஸ் இருக்கிற ஒரு சின்ன டாலர் கூட விற்பனைக்கு நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது கூட இல்லைனா இப்ப நீங்க பாண்டிச்சேரியில சின்ன ரெசார்ட்டுக்கு வந்தீங்கன்னா கூட அங்க இருக்க ரிசப்ஷன்ல ஒரு சின்னதா இவரோட போட்டோ ஏதாவது ஒரு மூலையில இருக்கிறத பாப்பீங்க. அது இல்லைனா கூட ஒரு சின்னதா இவர் சொன்ன வாசகத்தை நீங்க பிரிண்டா இருக்கிறத ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. யார் இவரு, இவரு என்ன அப்படி ஒரு பிரபலமான விஷயத்த பண்ணிட்டாரா, இல்ல இவரு என்ன அவ்வளவு பெரிய பிரபலமான ஒரு ஆளா நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் இவரு ரொம்ப பிரபலமான ஆள் தான். ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே அப்ப இருந்த நாட்டு மக்கள் கிட்ட ஒரு ஆன்மீகத்தையும் ஒரு நாட்டு பற்றியும் ஒரு இவரு என்ன வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கை வரலாற்றை சுருக்கி பார்க்கலாம் வாங்க. அரவிந்தா ஆரோக் கோஷ் அப்படின்றது தான் ஸ்ரீ அரவிந்தரோட உண்மையான பேரு. இவர் August 15, 1872 கொல்கத்தால பிறந்திருக்காரு. இவரோட அப்பாவா கொல்கத்தால ஒரு டாக்டரா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவரு டார்ஜிலிங்ல கார்னிட்டோ கான்வென்ட் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல கொஞ்சம் காலங்கள் படிச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1879 அரவிந்தரும் அவரோட ரெண்டு அண்ணங்களும் படிக்கிறதுக்கு இங்கிலாந்து போயிட்டாங்க. இங்கிலாந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் காலங்கள் ஸ்கூல் காலேஜ் இந்த படிப்புலாம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவரோட அப்பா ஆசைக்கு ஏத்த மாதிரி இவரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி இங்கிலாந்துல ஒரு சிவில் சர்வீசரா கொஞ்சம் காலங்கள் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாரு. அப்புறம் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போக போக ஸ்ரீ அரவிந்தர் பரோடா மகாராஜா அப்படின்ற ஒரு மகாராஜாவை பார்த்திருக்காரு. பரோடானா இப்ப இருக்க குஜராத்ல வடோடா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டோட பழைய பேர் தான் பரோடா. அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி பரோடா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரிஞ்சவரு தான் பரோடா மகாராஜா. அந்த மகாராஜாவை இங்கிலாந்துல ஸ்ரீ அரவிந்தர் மீட் பண்ணிருக்காரு. அவங்க மீட்டிங் எப்படி இருந்ததுன்னா, அரவிந்தரோட நல்ல திறமையை பார்த்துட்டு அந்த மகாராஜா என்ன பண்ணிருக்காரு, நீங்க இந்தியாவுக்கு வந்துருங்க, இந்தியாவுக்கு வந்து என்னோட கண்ட்ரோல் இருக்க சிவில் சர்வீஸ் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிருக்காரு. அவரோட ஆசைக்கு இணங்க 1893 ஸ்ரீ அரவிந்தர் இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து அந்த மகாராஜா கண்ட்ரோல் இருக்க ஒட்டுமொத்த சிவில் சர்வீஸ் எல்லாமே ஸ்ரீ அரவிந்தர் பொறுப்பெடுத்திருக்காரு. அப்போ அந்த பரோடா மகாராஜா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் ஸ்ரீ அரவிந்தர் சான்ஸ்கிரிட் இந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் கற்று தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போக போக இந்திய மக்கள் எந்தெந்த விதமான கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறாங்க, இவங்களோட நாட்டு பற்று எந்த அளவுல இருக்கு, பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்க இந்தியா எந்த அளவு கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அரவிந்தருக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அப்பதான் இவருக்கு நாட்டு பற்றும் ஒரு தேசிய உணர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவரே எண்ணத்துல உதயுது. அதுக்கப்புறம் தான் பாலிடிக்ஸ் அதாவது அரசியல்ல இவருக்கு ஆர்வம் வந்து ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம் 1907 ஸ்ரீ பாலகங்காதர திலக் அவர் கூட சேர்ந்துக்கிறது. சேர்ந்துட்டு இந்த காங்கிரஸ்ல இணைஞ்சு நாட்டு பற்றியும் தேசிய உணர்ச்சிகளையும் எல்லா மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு வந்திருக்காரு. அப்போ ஸ்ரீ அரவிந்தர் பாலகங்காதர கூட சேர்ந்துட்டு வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு வார இதழ் அதாவது வீக்லி ஒன்ஸ் வர நியூஸ் பேப்பரை எழுதிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1908 அலிபூர் பாம்பு பிளாஸ்ட் அப்படின்ற அலிபூர்ல ஒரு இடத்துல குண்டு வெடிப்பு நடக்குது. அந்த குண்டு வெடிப்புல ஸ்ரீ அரவிந்தரும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் சேர்த்து பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. ஜெயில போட்டது அப்புறம் கிட்டத்தட்ட 1 ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு. அந்த 1 ஜெயில் தண்டனை அவர் அனுபவிச்சிருக்கும் போதுதான் அவருக்கு ஆன்மீகமும் ஒரு தத்துவம் இதுல அதிக ஈடுபாடு வருது. இந்த ஈடுபாட்டோட அவரு ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உத்தர் பரா ஸ்பீச் அப்படின்ற ஒரு புக்கை எழுதுறாரு. இந்த புக் எந்த மாதிரியான ஒரு பேசிக்ஸ் சார்ந்தது பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் நேஷனலிசம் அதாவது ஆன்மீகம் கூடிய ஒரு தேசிய பற்று. இந்த புக்கை எழுதுனதுக்கு அப்புறம் அப்போ இருந்த நாட்டுல இருக்க எல்லா மக்களுக்கிடையே ஒரு ஆன்மீகத்துல இருக்க ஞானமும் ஒரு தேசிய பற்று இதுல அதிக ஆர்வம் வருது. இந்த ஆன்மீகம் தேசிய பற்று மக்கள்கிட்ட அதிகமா வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது,
இவருக்கு அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அடிக்கடி இடியூறுகள்லாம் நிறைய இவருக்கு வந்துட்டே இருக்கு. அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தார் தான் ஜெனரல் லார்ட் மின்டன். இவரு ஸ்ரீ அரவிந்தரா மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அரவிந்தரால பிரிட்டிஷோட டிஸ்டர்பன்ஸ தாங்க முடியல, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நிம்மதியான இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு காலனியான பாண்டிச்சேரிக்கு வந்துடுறாரு. இவரு பாண்டிச்சேரிக்கு வந்த ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1910 ஆம் ஆண்டு. அப்போ இருந்த பாண்டிச்சேரி மக்கள் கிட்ட ஸ்ரீ அரவிந்தர் ஆன்மீகத்தையும் தத்துவ ஞானத்தையும் தத்துவ போதனைகளையும் எல்லா மக்கள்கிட்ட சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்போ இருந்த ஒரு பிரெஞ்சு லேடி மிரா அல்பான்சா அப்படின்றவங்க ஸ்ரீ அரவிந்தரோட பேச்சு திறமையும் அறிவாற்றலையும் ஆன்மீக ஞானத்தையும் போதனையும் சிறந்த கற்பித்தலையும் பார்த்துட்டு இவர் மேல அதிக ஆர்வம் கொண்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க அரவிந்தர்கிட்ட போயிட்டு நாம இந்த ஆன்மீகத்தையும் அறிவாற்றலையும் எல்லா மக்கள்கிட்டையும் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் ஓபன் பண்ணலாம், ஒரு ஆசிரமம் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1927 ஆம் ஆண்டு ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஆசிரமம் இனிய வரைக்கும் இன்னும் நம்ம பாண்டிச்சேரியில இருக்கு, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகவே. இப்ப நீங்க மதர் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேடி அதாவது மிரா அல்பான்சா அப்படின்ற லேடியோட பிக்சர் தான் உங்களுக்கு ரிசல்ட்டா வரும். ஏன்னா இங்க அரவிந்தர் கூட சேர்ந்துட்டு ஆன்மீகத்தையும் தத்துவ ஞானங்களையும் பாண்டிச்சேரி ஃபுல்லாமே பரப்பிட்டு இருந்தாங்க. இவங்களும் அரவிந்தர் மாதிரியே இவருக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு போட்டோ வச்சிருப்பாங்களோ அவங்க அவர் கூடவே இந்த லேடியோட போட்டோவும் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் பாண்டிச்சேரி ஃபுல்லாவுமே. இப்படி சிறந்த நெறிமுறைகளையும் ஆன்மீகத்தையும் பரப்பிட்டு இருந்த ஸ்ரீ அரவிந்தர் December 5, 1950 ஆம் ஆண்டு இறந்துட்டாரு. இவரோட ஆசிரமமும் இவர் வாழ்ந்த வீடும் இவரோட கல்லறையும் இப்பவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே பாண்டிச்சேரியில இருக்கு. இவர் வாழ்ந்துட்டு இருந்த தெருவுல இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருமைப்படுத்துற வழியில அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க மறக்காம பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க பிரவீன் பன்னீர். அறிவை வளர்ப்போம், ஆரோக்கியமே வாழ்வோம். நன்றி, வணக்கம்.